போறேன்னா இந்த லாக்டவுன் டைம்ல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஒன்னு டிவியில ஏதாவது மூவிஸ் பார்ப்பீங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்தபடியாக கண்டிப்பாக எல்லாருமே ஃபோனை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஃபோனில் ஏதாவது யூடியூப் வீடியோஸ் பார்ப்போம், ஃபோனில் ஏதாவது மூவிஸ் பார்ப்போம், அந்த மாதிரி ஃபோன்லேயே தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணும்போது உங்களோட கண்ணை வந்து எப்படி ஃபோன்லேருந்து ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும் ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, நம்மளோட சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீக்லி மூணு நாள் வந்து வீடியோஸ் போடுறோம். என்றைக்கு அப்படின்னா மண்டே, தேர்ஸ்டே அண்ட் வந்து சண்டேஸ் வந்து வீடியோஸ் வந்து சண்டே வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நேற்று வந்து எல்லாருக்குமே தெரியும், என் ஃபோனில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் இஷ்யூ காரணமாக நான் வந்து எடுத்து வச்ச வீடியோ எல்லாமே வந்து சுத்தமாக டெலீட் ஆகிடுச்சு. அதனால தான் நேற்று வந்து என்னால் ஒரு வீடியோ வந்து போட முடியல. ஸோ அதுக்காக நான் ஷார்ட் வீடியோவுமே வந்து போட்டிருப்பேன், எதனால நம்மளால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல அப்படின்னு நான் வந்து ஷார்ட் வீடியோவுமே போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ சாரி நேற்றுனால வீடியோ போட முடியல, பட் இன்றைக்கி வந்து நம்ம சொன்ன மாதிரியே மண்டே ஒரு வீடியோ போட்டோம். இனிமேல் நம்ம சொன்ன டேட்ஸில் கண்டிப்பாக வந்து வீடியோ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஃபோன்லாம் நல்லா பெருசாக நல்லா போல்டாக வந்து தெரியும்.
இதுக்காகவே கண்டிப்பா எல்லாருமே ஃபான் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபிஃப்த்து பார்க்க போற ட்ரிக்கோட பேர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபோன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட கண்ணுக்கும் ஃபோனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி க்ளோஸாக வச்சு பார்ப்பாங்க, இந்த மாதிரி பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து நல்லா ஒரு 5 feet வந்து கேப் விட்டு தான் கண்டிப்பாக வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது கண்ணை உங்களோட கண்ணை வந்து ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம், நான் வந்து 5 feet வச்சுன்னா எனக்கு ஒன்றுமே சவுண்டு கேட்காதே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று ஹெட்ஃபோன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸை வாங்கி காதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா தூரமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து கேட்கும். அது வந்து ஒயர்டாக இருந்தாலும் சரி, ஒயர்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஒயர்டாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த லென்த்து நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா கேட்கும். ஸோ அதுக்கு அடுத்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால் கொஞ்சம் காசு வந்து செலவு பண்ண முடியும், எனக்கு வந்து என் கண்ணு தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் வாங்கி வைக்கும் போது உங்களுக்கு வந்து காதில் வைக்க ஹெட்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் காதில் வச்சுக்கிட்டிங்கன்னா பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி பாக்டீரியா இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோனை இப்படி வச்சு பார்த்துக்கலாம், அவங்க சவுண்டை வந்து நீங்கள் இங்கேருந்து கேட்டுக்கலாம். ஸோ அடுத்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கிறது முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு புது பேக்ரவுண்டில் இருக்கோம். இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே பச்சை பசேர்னு மரங்களை வச்சு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து எதுவும் எடிட்டிங்லாம் கிடையாது, இது வந்து உண்மையான மரம் தான். ஸோ உங்களுக்கு இந்த புது பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ்லேயும் லைக்லேயும் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இதே மாதிரி நம்ம அவுட்டோரில் நல்ல பேக்ரவுண்டோட நம்ம வந்து சேஃபாக வந்து சூப்பராக வந்து வீடியோ எடுக்கலாம். அதில் என்னென்னு சொல்லுன்னா, இதை வந்து வெளியே ரோட்டில் அங்கே மாதிரி அந்த மாதிரி இடத்துலலாம் எடுக்கல, இது வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் எடுக்கிறோம். ஸோ COVID-19 காரணனால இங்கேயும் வெளியே போக முடியல. ஸோ அதனால் நீங்களும் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் சேஃபாக இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவும் இந்த புது பேக்ரவுண்டும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துக்கிட்டீங்கன்னா நான் போற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி, டாடா, பை பை.